கலை சந்திரக்கலை பற்றி பேசும் நம் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அப்போ மூச்சு காட்டோடு பழகுதல் முதநிலை பயிற்சின்னு சொல்றார். மூச்சு காட்டு பழக வேண்டும். அப்போ என்ன மூக்கள் கை வைக்கும் போது இப்போ சந்திரக்கலை இயங்குது அல்லது சூரியக்கலை இயங்குது என்று அறிந்து கொள்ள முடியும். இப்போ எங்களுக்கு தெரியும் அல்லது துறையில் வருகின்ற மக்களுக்கு தெரியும் அப்படி கையை வைக்கும் போதே சூரியக்கலை இயங்குது என்று தெரிந்து கொள்ளலாம். அந்த சூரியக்கலங்கும் போது என்ன செய்ய வேண்டும் சந்திரக்கலை இயங்கும் போது என்ன செய்யணும் பிறகு போக போக தெரியும். ஆசான் மகாசான் ராமதேவர் அவர்கள் முதல்நிலை வாசி பயிற்சி சொல்லியிருக்கிறார். முதல்நிலை வாசி பயிற்சி சொல்லும்போது அவர் என்ன செய்கிறார் அதிகாலை பிரம்ம முகூர்த்தமாகிய 4:30 மணிக்கு எழுந்து காலை கடையை முடிக்கலாம். இல்லை ஒரு 1:30 முன்னே இருக்கலாம். அது 4:30 என்பது பிரம்ம முகூர்த்தம் அது அவசியம். தவறுனாலும் 5 மணிக்கு காலை 5 மணிக்கு எழுந்து காலை கடையை முடித்து 10 நிமிஷம் ஒரு போட்டி தொகுப்பை படிக்கிறோம். 4:30 எழுந்தால் தான் 1:30 நேரத்துக்குள்ளே 5 மணிக்குள்ளே உட்காந்து போட்டி தொகுப்பு அருள்பா திருவாசகம் எது லகுவாக படிக்க முடியுமோ அதை படிக்கலாம். கடினமாக இல்லாதது கடினமாக இருக்கலாம் அதுவும் படிக்கலாம். அருள்பா எல்லோருக்கும் லகுவாக படிக்க முடியும் அருப்பெருஞ்சோதி அகவலே ஒரு 10 நிமிஷம் படிக்கலாம். படித்து விட்டு என்ன செய்ய வேண்டும் அப்போ கவனிக்க வேண்டும். அப்போ இது பயிற்சிக்கு அது அடிப்படை. இரவு நேரம் இரவு ஒரு அளவு சாப்பிடலாம் சைவ உணவு மேற்கொள்ள வேண்டுன்றார். சுத்த சைவ உணவாக இருக்க வேண்டும். சைவ உணவு தான் மிக சிறந்தது என்றார். அப்போ காலையில் என்ன செய்ய வேண்டும் ஒரு அருள்பா படிக்க வேண்டும் போட்டி தொகுப்பு படிக்க வேண்டும். இப்போ ராமதேவரை அழைக்க வேண்டும். மகான் ராமதேவர் அவர்களே நீர் எனது மூச்சு ஊனோடும் ஊனோடும் உயிரோடும் உணர்வோடும் உணர்ச்சியோடும் சார்ந்து இருந்து எனக்கு அருள் செய்யணும் கேட்கணும். அப்போ ராமதேவரை சாஸ்தாங்கம் இருந்து வணங்க வேண்டும். இப்போ இந்த சங்கத்திற்கு வாசி பயிற்சி அல்லது யோகம் அல்லது பிராணாயாமம் இந்த துறைக்கு ராமதேவரே ஆசானாக இருக்கிறார். முதல் ஜென்மத்தில் யாகூப்பாக இருந்து உலக மக்களுக்கு போதித்து சித்தி பெற்றார்கள். இவரால் உபதேசம் செய்யப்பட்டவர்கள் தடைப்பட்டதினால் சில பேர் வர முடியாததினால் மறுபடியும் ராமதேவராக அவதாரம் செய்து மறுபடியும் தொண்டர்களுக்கு உபதேசம் செய்தார். அது அந்த கதை. அப்போது என்ன செய்ய வேண்டும் அவரை அழைத்து அடியின் வாசியோடு வாசியாக கலக்க வேண்டும். அடியின் ஊனோடும் உயிரோடும் உணர்ச்சியோடும் நாடி நரம்போடும் ஊடுருவி என்னை ஆட்கொள்ள வேணும் என்று கேட்க வேண்டும். சாஸ்தாமிகளுக்கு வணங்கி அப்போது இதை மின் விளக்கே போகுது. அப்போ சித்திர போட்டு தொப்பி படிக்க வேண்டும் அருள்பாய் படிக்க வேண்டும். பிறகு என்ன செய்ய வேண்டும் சாஸ்தாமிகளுக்கு வணங்கி ராமதேவரை வணங்கி அடியின் அகமும் புறமும் இருந்து வாசியோடு வாசியாக கலந்து எனக்கு அருள் செய்யணும் கேட்க வேண்டும். அருள் செய்ய வேண்டும் கேட்டுதான் மூச்சை இழுக்க வேண்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.